யார் இதெல்லாம் கேர் பண்ணுறா, யார் இதை கேர் பண்ணுறா அப்படிங்கிற விஷயங்க பார்க்கணும். அப்படி அந்த ஆளுக்களை முடிவெடுக்கிறதுக்கு கூப்பிடணும். இது ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இந்த விஷயங்கள் வந்து யாருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கணும் இல்லையா. யார் இதை கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா, பண்ணப்படுறது அவங்க. இந்த ஒரு டிசிஷனுக்கு எத்தனை பேரை உள்ளே கூப்பிடணும், எத்தனை பேரை கூப்பிட்டு பண்ணணும் அப்படிங்கிறது இன்னொரு முடிவு. குரூஷியல் கான்வர்சேஷன், இந்த புக்கை பற்றி நம்ம பேசுகிறோம். இதில் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்துட்டு, ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா வந்து நாலு வகையாக முடிவு எடுக்கலாம், நாலு மெத்தடில் முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து கமெண்ட். கமெண்ட் அப்படின்னா வெளியேந்து வர கமெண்ட் அல்லது நம்ம கொடுக்குற கமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியேந்து வர கமெண்ட்னா கவர்மெண்ட்டு பாலிசி போடுறது, சட்டம், லாக்டவுன்னா லாக்டவுன் எடுத்தாலும் பேசவே முடியாது சரியா. அப்புறம் வந்து கம்மியில் ஒரு சட்டம் போட்டாங்க அப்படின்னா எத்தனை மணிக்கு வரணும்னா அத்தனை மணிக்கு வரணும், மீட்டிங் எத்தனை மணிக்குன்னா எத்தனை மணிக்கு, அதாவது வெளியேந்து வர சட்டங்கள். அதை வந்து நம்ம எதுவுமே ஆலோசனை பண்ண முடியாது, பேச முடியாது, நம்ம நடத்தி கட்டத்தான் முடியும். எப்படி நடத்தணும்னு மட்டும் தான் நம்ம பிளான் பண்ண முடியும். நடத்தணுமா வேண்டாமா அந்த முடிவை பற்றி நம்ம பிளான் பண்ண முடியாது. இது முதல் கமெண்டில். இன்னொரு வகை உண்டு, நம்ம கொடுக்குற கமெண்ட். ஏன் என்ன என்ன பண்ணிப்போங்களா, இதை பண்ணி முடிக்கணும் எனக்கு அப்படின்னு நம்ம கொடுக்குற கமெண்ட். இது ரெண்டாவது வகையான முடிவுகள் வந்து போகும். அதாவது கமெண்டில் ரெண்டு வகை, அப்படி ஒன்று நம்ம கொடுக்குற கமெண்டு, இன்னொன்று நமக்கு வர கமெண்டு. ஓகே, அதுக்கு அடுத்த மெத்தட் வந்து, அதுக்கு அடுத்த மெத்தட் வந்துட்டு கன்சல்ட். கன்சல்ட் அப்படின்னா ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு நம்ம நாலஞ்சு பேரை கூப்பிட்டு ஒரு ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா வந்து பேசி அனலைஸ் பண்ணி முடிவு எடுக்கிறது, அது கன்சல்ட் மெத்தட். ஸ்பெஷலாக வந்து குடும்பத்தில் நடக்கும், ஃபேமிலியில் ஒரு கல்யாணம் பண்ணுற இதாக இருக்கட்டும், ஒரு ஹஸ்பண்டோட ஒய்ஃப்குள்ள முடிவாக இருக்கட்டும், சில பார்ட்னருக்குள்ள முடிவாக இருக்கட்டும், அவங்க ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவு எடுப்பாங்க. இது ரெண்டு பேரும் பேசி எடுக்கிற முடிவு, கன்சல்ட் முடிவு. மூணாவது வகையான முடிவு எடுக்கலாம், அதான் நம்ம பார்லமெண்ட்டில் ஓட்டு எடுப்பாங்க தெரியுமா. ஒரு டிசிஷன் இது கொண்டு வரலாமா வேண்டாமா அப்படின்னா என்ன, மூணில் ரெண்டு பங்கு ஓகே சொல்லியாச்சுன்னா ஓகேன்னு முடிவு எடுத்துருவாங்க. ஸோ அது வந்து ஓட்டிங் போட்டு எல்லாரும் பேசி எல்லாரும் எடுத்து அப்புறம் ஓட்டிங் போட்டு எடுக்கிற முடிவு வந்துட்டு மூணாவது வகையான முடிவு. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு முடிவுகளும் இப்படி ஒரு வகையை எடுக்கலாம். நாலாவது முடிவு, நாலாவது வந்துட்டு மனசாட்சியாக, கன்சைன்ஸாக, எல்லாரும் மனசு விரும்பி ஒத்துழைச்சி பண்ணுற ஒரு முடிவு. இது எப்பவுமே நார்மலாக நடக்கிறது ரொம்ப கஷ்டம், இது வந்து ரொம்ப நேரம் எடுக்கும், ரொம்ப நாட்கள் எடுக்கும். கான்சியஸ் மனசாட்சியோட எல்லாரும் மனசு விருப்பத்தோடு பண்ணுற விஷயம் வந்து இது ரொம்ப சூப்பரான ஒரு பெரிய பெரிய முடிவுகள் எடுக்கிறது, ரொம்ப சந்தோஷமான முடிவுகள் எடுக்கிறது, ரொம்ப கடுமையான முடிவுகள் எடுக்கிறது, முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது. இந்த மாதிரி இந்த மாதிரி முடிவு எடுக்கலாம். அதாவது கான்சியஸ் மனசாட்சி, நம்மளும் விரும்பி மற்றவங்களையும் புரிய வச்சு அவங்க மனசார சம்மதிச்சு அப்புறம் வந்து நம்ம எடுக்கிற முடிவு வந்து கான்சியஸ் முடிவு. இந்த நாலாவது முடிவு ரொம்ப பவர்ஃபுல்லான முடிவு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எந்தெந்த முடிவில் வந்து யாரை யாரை எடுக்கணும், அதாவது எப்படி முடிவு எடுக்கணும், இது வந்து என்ன மாதிரி டிசிஷன் எடுக்கணும். இப்போ வந்து பர்சனல் கோச்சிங்கில் வந்து நான் வந்து யார்கிட்ட சஜஷன் கொடுக்கும்போது இதை செய்யுங்க இதை செய்யாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன்னு ஆசைப்படுவாங்க. சொல்லுங்கள் அப்படி சொல்லுங்கள், ஏன்னா இல்லாட்டி நாங்கள் ஏற்கனவே குழம்பி தெரியாமல் இருக்கோம், நீங்களும் வந்து அதை பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் நல்லாயிருக்கும் அப்படின்னா நாங்கள் குழம்பி போயிடுவோம். உங்களுக்கு தெரியும் எது சரி எது தப்பு, இப்படி போனால் சரியாக வரும்னு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸும் தெரியும். ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுங்கள், இதை செய்யுங்க அப்படின்னா நாங்கள் செஞ்சிடும், இதை செய்யாதீங்கன்னா நான் செய்ய மாட்டேன். எனக்கு அப்போ சரின்னு போடுவோம், ஓகே கரெக்டு தான், ஏன்னா நமக்கு தெரியும் இப்படி போனால் வரும் இப்படி போனால் வராது அப்படின்னு நம்ம எக்ஸ்பீரியன்ஸை ஓரளவு நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நம்ம சொல்லலாம். அப்படிங்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக சொல்லும்போது அப்போ அந்த கமெண்ட், ஸோ அப்போ கமெண்டாக முடிவெடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது வந்துட்டு எல்லாம் சுற்றி சுற்றி புனல் அடிச்சுட்டு இருக்கோம், வேலை நடக்காது, அந்த இடத்துல ஏய் எல்லோரும் இதை செய்யுங்க அப்படின்னா செஞ்சிடலாம். ஓகே, மூணாவது வந்துட்டு சார் நீங்கள் அப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், நீங்கள் இது ரொம்ப இதாக இருக்குது, நான் அதாக இருக்குது, நான் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு நம்மகிட்ட வந்து அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும், பட் நம்மகிட்ட மாறி மாறி சுற்றி சுற்றி சொல்லுவாங்க. அப்போ சொல்லலாம், சும்மா சுற்றி சுற்றி புனல் அடிக்காது, ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுங்கள் என்ன வேணும், நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யக்கூடாது, உங்களுக்கு என்ன செய்யணும், நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு அப்படி ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுங்கள் அப்படின்னா அவங்க ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுவாங்க எனக்கு இது பண்ணி தாங்க. கமெண்ட் அடுத்துலேருந்து வெளியேந்து வருது,
கமெண்ட்னா நான் சொல்லுது அந்த முடிவுகள். ஓகே பண்ணிடுவோம், முடிஞ்சு டன். இப்போ நான் மீட்டிங் கூப்பிட்டேன் அப்படின்னா நான் என்னத்தையாவது போட்டு உழப்பு உழப்புன்னு உழப்பிட்டு இருப்பேன் சில நேரம். ஏன்னா நான் கொஞ்சம் பவர்ஃபுல் அப்படிங்கனால என்னத்தை சொன்னாலும் தலைதலையே ஆடிட்டு என்னடா இவர் போட்டு என்னத்த இல்லாமல் சுற்றிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டாலும் சரி கேட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா அப்போ நான் என்ன செய்வேன்னா என்ன செய்யணும் பே, எனக்கே தெரியும் நான் ரொம்ப பிரச்சனை பண்ணுவேன் என்னையால் அவங்க போகிற டிஷனில் நிறைய குழப்பங்கள் வருது அப்படின்னு உடனே இந்த கொரோனாவுக்குள்ள மாஸ்க் எடுத்து மூஞ்சில் மூடிடுவேன் ஜூம் மீட்டிங்கில். ஏன்னா அப்போ தான் பேசக்கூடாது, அவங்க சரியான முடிவு எடுத்துருக்காங்க நான் போய் குழப்பம் அப்படின்னு. அந்த டயத்தில் வந்து சார் வாய் புத்தி சும்மா இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறதா தான் அவங்க சொல்கிறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக வாய் புத்திட்டு சும்மா இருப்பேன். ஸோ த கமெண்ட் ஃப்ரம் அவுட் சைடு. ரெண்டாவது சில முடிகள் வந்து நம்ம எல்லோரும் வீட்டில் பேசி எடுக்கணும் இல்லையா. சில விஷயங்கள்லாம் பண்ணலாமா, இப்போ ட்ரைனிங் ஆரம்பிக்கிறது சரி, இப்போ எல்லாருக்கும் எந்த டைம், இப்போ நம்ம எம்எம்ஜி குரூப்பாக இருக்கட்டும் பர்சனல் கோச்சிங் குரூப்பாக இருக்கட்டும் லைஃப் சக்ஸஸ் எல்லாம், இப்போ உங்களுக்குலாம் எந்த டைம் எந்த டைத்தில் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணலாம், எந்த டைத்தில் நம்ம கமெண்ட் கொடுக்கலாம், எந்த டைத்தில் நம்ம டிஸ்கஸ் வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாரும் தனித்தனி என்டிட்டி, இது காலேஜ் கிடையாது, எத்தனை மணி காலேஜ் இருந்தால் எத்தனை காலேஜ் போகணும் அப்படி கிடையாது. எல்லாம் படிக்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு சில பர்சனல் விஷயங்கள் இருக்கும். அப்போ எல்லாருமே பேரலாக பேசி முடிவு பண்ணி வைக்கலாம். அதுமாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒன்று பிடிக்கும் பட் நம்ம குரூப்பில் ஒன்று பொதுவாக இருப்பாங்க அப்படிங்கும்போது டிஸ்கஷன் பண்ணால் கதை கந்தலாயிரும். இது பண்ணலாமா எஸ் நோ எஸ் நோ சொல்லுங்கள் அப்படின்னா டக்கு டக்கு அடிப்போம். நாலு பேர் இருக்காங்க 40 பேர் இருக்காங்க அப்படின்னா எல்லோரும் எஸ் நோ சொல்லுங்கள். யாரெல்லாம் எஸ் யாரெல்லாம் நோ சொல்லுங்கன்னா எஸ் ஒரு 30-20 எஸ் வந்துட்டேன்னா டன் முடிவு. அதான் 10 பேர் தான் நோ சொல்லனா மெஜாரிட்டி கிடையாதுப்பா, அதனால் நீங்களும் அந்த சைடு வந்துடுங்கன்னு கூட்டிகிட்டு போயிடலாங்க. சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம முடிவுகள் எடுக்கும்போது மனசார அவங்ககிட்ட பேசி இல்லை இது சரின்னு படாது இப்படி யோசிங்க இப்படி பண்ணுங்கள் நீங்கள் எல்லோரும் இதை சம்மதிச்சா நம்ம அதை பண்ணலாம், ஏன்னா நாளைக்கு கஷ்டப்பட போகிறது நீங்கள் தான் அப்படின்னு. எனக்கு ஒரு டிஷன் ஏவருதுன்னா ஜூஸ் வந்து வயதில் இருக்கும்போது 2-3 மாதத்துக்கு தான் தெரிய வச்சு கன்சியூமாக இருக்காங்க அப்படின்னு. உடனே நான் என் குழந்தைய ஃபேமிலி ரோஸ் எல்லோரும் கூப்பிட்டு இந்த மாதிரி இருக்குது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்தேன். எல்லோரும் பேசி முடிவு எடுத்தேன், ஏன்னா வந்ததுக்கப்புறம் போட்டு நோய் நோயின்ட்டு அவங்க தொல்லை பண்ணக்கூடாது, இன்னும் அந்த வயசில் இவங்களுக்கு இதெல்லாம் தேவை அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி எல்லோரும் பேசி முடிவு எடுத்து அதுக்கப்புறம் ரோஸுக்கு இப்போவும் கோவம் வரும் ஜோஸை பார்த்து அது ஒரு பக்கம். பட் சில விஷயங்கள் வந்து எல்லோரும் ஒத்துழைச்சி இந்த விஷயம் நமக்கு பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்ணி பண்ணுறது மனசார சம்மதிச்சு பண்ணணும். ஏன்னா சில விஷயங்கள் வந்து ரொம்ப பெரிய கமிட்மெண்ட். ஒரு குழந்தை வளர்க்குறது, ஒரு குழந்தை பிறக்கிறது, அது வளர்கிறதுக்குன்னு அது ஒரு பெரிய டிசிஷன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லோரும் கன்சல்ட் பண்ணி பேசுறது அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி முடிவுகள் எல்லோரும் மனசாட்சியாக எல்லோரும் சம்மதிச்சு எடுக்கிற முடிவு. கடைசியில் வந்து எந்த முடிவு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 கேள்விகள் முக்கியமாக வச்சுருக்காங்க. அந்த கேள்வி என்னென்னா யார் இதெல்லாம் கேர் பண்ணுறா, யார் இதை கேர் பண்ணுறா அப்படிங்கிற விஷயங்க பார்க்கணும். அப்படி அந்த ஆளுக்கெல்லாம் முடிவு எடுக்கிறதுக்கு கூப்பிடணும். இது ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இந்த விஷயங்கள் வந்து யாருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கணும் இல்லையா. இப்போ உள்ள ஒரு நம்ம ஒரு எடிட்டிங் பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னா எடிட்டிங்கில் ஒரு மாஸ்டர் ஒருத்தர் இருப்பார், அவர் கூப்பிட்டு தான் நம்ம பேசணும் இது இப்படி பண்ணலாமா பண்ண முடியுமா இல்லை என்னெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட். இன்னொரு விஷயம் வந்துட்டு யார் இதை கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா, பண்ண போகிறது அவங்க. இப்போ கல்யாணம் முடிக்கணும் எல்லாரும் பேசி முடிவு பண்ணியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு, கல்யாணம் முடிக்கிற மாப்பிள்ளையும் பொண்ணும் சம்மதிக்கணும் இல்லையா, நீங்களாம் பேசி புரிச்சு என்ன பண்ணுவாச்சுன்னா. ஸோ அது யார் வந்து இதை கண்டிப்பாக அக்ரி பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்து அதை அக்ரி பண்ணணும். இது 3வது கேள்வி. எவ்வளோ என்ன, ஹவு மெனி பீப்புள் இஸ் இட் ஒர்த் இன்வால்விங், இந்த ஒரு டிசிஷனுக்கு எத்தனை பேரை உள்ளே கூப்பிடணும், எத்தனை பேரை கூப்பிட்டு பண்ணணும் அப்படிங்கிறது இன்னொரு முடிவு. இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுன்னு இதெல்லாம் கவனிங்க. இதில் கண்டிப்பாக இவங்களாம் தேவையா, தேவையில்லை இவங்களாம் ஏன் தேவை, இவங்க எதுவும் பண்ணுறதில்ல, இவங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, சும்மா அவங்களையும் கூப்பிட்டு பண்ணக்கூடாது. எனக்கு இந்த டிசிஷன் எடுக்கும்போது ஒரு விஷயம் ஆகுது, நான் அந்த சொசைட்டி செக்ரட்டரி இருக்கும்போது ஒரு முக்கியமான டிசிஷன் பெயிண்டிங் அடிக்கிறதோ சில விஷயங்கள் பண்ணுறதோ கூப்பிட்டு பண்ணும்போது அன்றைக்கி சொசைட்டி மீட்டிங் அப்படின்னா நம்ம சொசைட்டியில் இருக்கிற ஒரு 10 பேர் இம்பார்ட்டன்ட் ஆட்கள் கூப்பிட்டு வச்சு பேசுறது ஓகே, அதை விட்டுட்டு சும்மா எல்லாரும் சொசைட்டி வாங்க அப்படின்னா அவன் வருவான், காய்கறி வாங்க போகிறவன் கறி வாங்க போகிறவன்லாம் போய் பையத்துக்கிட்டு குப்பை போட போகிறவன்லாம் சும்மா போகிற போக்கில் சொசைட்டி ரூமில் வந்துட்டான் என்னப்பா சொல்லிங்க இது தப்பு அது சரியில்லைப்பா அப்படி இது வேஸ்ட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். லூசுப்பா எங்கே நம்ம ஒரு பெரிய ஸ்கெட்ச் போட்டு என்னெல்லாம் பிளான் பண்ணி எப்படி பண்ணணும் எதுக்கு பண்ணணும் வச்சுருப்போம், அவன் வர்றது லேட்டாக வருவான், 2 ரூம்ஸ் இருப்பான், எனித்தா பேசிட்டு போயிடுவான், ஆனால் நம்மளை கேனையும் கொனையாக்கிட்டு போயிடுவான். ஸோ அவனெல்லாம் நம்ம டிசிஷனில் இன்வால்வ் பண்ணுமா அப்படிங்கிறது யோசிக்கணும் ஒரு முடிவு எடுக்கும்போது. இப்படி நான் சொல்கிற விஷயம் எவ்வளோ முக்கியம், யாருக்கு எங்கே தேவைப்படும் எனக்கு தெரியாது, பட் வாழ்க்கையில் எடுக்கிற நிறைய முடிவுகளுக்கு
எப்படி சிஸ்டமேட்டிக் எடுக்கிறது. நாலு வகையாக முடிவு எடுக்கலாம். ஒன்று வந்து கமெண்ட் மூலம் முடிவு எடுக்கலாம், இன்னொன்று வந்து கமெண்ட் கொடுத்தோ வாங்கிய முடிவு எடுக்கலாம், இன்னொன்று வந்துட்டு கன்சல்ட்டாக பேசி முடிவு எடுக்கலாம், ரெண்டு. மூணாவது வந்து ஓட்டிங் மூலம் முடிவு எடுக்கலாம். நாலாவது வந்து எல்லோரும் மனசாச்சும் அதை வந்து பேசி முடிவு எடுக்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது யார் வந்து யார் இதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டா அந்த முடிவு எடுக்கலாம், யாருக்கு இதை பற்றி நிறைய தெரியும் அவங்கள எடுக்கலாம். மூணாவது கேள்வி வந்துட்டு யார் இதை கண்டிப்பாக ஒத்துக்கிட்டே ஆகணும், இந்த முடிவு எடுக்கிறதுல இந்த ஆளோட கன்சர்ன் வந்து ரொம்ப முக்கியம். என்னம்மா அப்படி யார் பண்ணுறா, இதில் எத்தனை பேரை நம்ம முடிவு எடுக்கிறது வைக்கலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை. ஸோ முடிவு எடுக்கிற ஒரு டெக்னிக்கல் இதை வந்து இந்த புக்கில் பார்த்தோம், குருஷியல் கான்வர்சேஷன். ஸோ இன்னும் வேறு இந்த மாதிரி மெஷர் படிங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு. அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தில் உங்களை சந்திக்கிறேன்.